என்ன உன் பேர் என்ன? சஞ்சனா. என்ன சார் பண்ணுறியா? 8th ஸ்டாண்டர்ட். சரி, இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு வந்து இல்லை, ஐயோட கிளாஸ் எல்லாம் கேட்டில்ல, இப்போது கிளாஸில் என்ன சொல்கிறாங்க? என்ன சொன்னாங்க? சரி, ஏதோ இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரின்னு சொன்னாங்களே, என்ன அது? வாலன்ட்ரினா முடியாது. தாட் இன்வாலன்ட்ரியா வாலன்ட்ரியா? இன்வாலன்ட்ரி. திங்கிங் வாலன்ட்ரி. சூப்பர், அவ்வளோதான். இதானே மொத்த கான்செப்ட். இப்போ நம்ம எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? திங்கிங். திங்கிங் கரெக்ட், கரெக்டு தான். நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. அதாவது எது எதெல்லாம் வேலைக்கு எடுத்துக்கணுமோ அதுக்கெல்லாம் திங்க் பண்ணிக்கலாம், கரெக்டாக. தேவையில்லாமல் எது எதோ வருது அதுக்கெல்லாம். சரி, இப்போ அடுத்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீ எக்ஸாமுக்கு போகிற, நீ படித்தது இல்லாமல் எது ஏதோ கேள்வி எழுதிட்டாங்க, உன் மனசு கட 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 கடன்னு டென்ஷன் ஆகிடுச்சு, இப்போ நீ என்ன செய்வீங்க? பயம் வந்துடும் இல்லையா? ஓகே, நான் படித்ததில் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதோ, அதாவது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரியாத கேள்விக்கு வருத்தப்படுறதை விட எல்லா அவ்வளோதான், தெரிஞ்ச கேள்வி முதல்ல எழுதிட்டோம்னாவே நம்ம ஆல்மோஸ்ட் என்ன ஆகிடுவோம், 60% மேலே வாங்கிடுவோம். தெரியாத கேள்வியை போட்டு டென்ஷன் ஆகிக்கிறத விட தெரிஞ்ச கேள்வியை முதல்ல முடிக்கிறதுக்கு பேர் தான் என்ன? ஸ்மார்ட் திங்கிங், ஸ்மார்ட் ஒர்க், ரைட்டா? அப்போ நமக்கு வந்து மனசில் வந்து படிக்காத ஏதோ ஏதோ கேள்வி வந்துருச்சேன்னு பயத்துக்கு முக்கியத்துவம் தரணுமா, தெரிஞ்ச நம்ம கேள்விக்கு பதில் எழுதுறதுக்கு கவனம் ஃபோக்கஸ் பண்ணணுமா? அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் திங்கிங் எக்ஸ்டர்னல் பர்ஃபெக்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? குட் குட், சூப்பர். புரிஞ்சதில் உனக்கு இப்போ நல்லா புரிஞ்சுதா இல்லையா? இனிமேல் எக்ஸாம் கண்டு பயப்படுவியா? ரைட், தெரிஞ்சது அழகாக எழுதி எழுத மாட்டியா? சூப்பர் கண்ணு, அவ்வளோதான் கண்ணு. எதை கண்ணுமே பயப்பட தேவையில்லை இனிமேல்.